இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டாங்கல்ல, கொல்லப்பட்டால் அவருக்கு யார் ஜனாசா துளுவிக்கணும்? அடுத்த ஜனாதிபதி துளுவிக்கணும். துளுவிச்சாரா? யார் அடக்கம் பண்ணணும்? அவர்னிட்டு தான் அடக்கம் பண்ணணும். பண்ணினாரா? எங்கே அடக்கம் பண்ணணும்? எல்லா முஸ்லீம்களும் அடக்கம் செய்யப்படுற கபிரஸ்தானில் அடக்கப்படணும். அது செஞ்சாரா? அதை பார்க்கணும்ல. கொல்லப்பட்டார், இன்னால் இல்லாத சொல்லிட்டாராம். சரி, இன்னால் இல்லாத சொல்லிட்டாரு, அடுத்து என்னப்பா செய்யணும் என்று கேட்டால், நிறைய சில செய்திகள்லாம் வருது, அதில் குப்பையில் எரியப்பட்டு கிடந்தார் அப்படின்னு சொல்லி வருது. இப்படின்னு கேட்டால், மாலிக் இமாம் சொல்கிறாங்க, மாலிக் இமாம் வந்து சம்பவத்தில் இருந்தவங்க கிடையாது. மாலிக் இமாம் வரைக்கும் உள்ள அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. மாலிக் இமாம் என்ன செய்கிறாருன்னா, இந்த தகவலை சொல்கிறார். நம்ம வந்து ஒரு ஆத்தண்டிக்கில் அது வராது. என்கிட்ட மாலிக் இமாம் வந்து உஸ்மான் கொல்லப்படும் போது அவர் அங்கே இல்லை, பிறக்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, குத்தில உஸ்மானும் உஸ்மான் கொல்லப்பட்டார் என கிடைத்த தகவல் என்று அவர் சொல்கிறார். இது ஆத்தண்டிக்காக ஏற்றுக்கிற ஏழாவது தான். இருந்தாலும் ஒரு கூடுதல் தகவலுக்கு உங்களுக்கு பதிவு செய்கிறேன். குத்தில உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டார்கள். ஃபகாம மத்ருஹன் அலா குனாசத்தி பனி ஃபுலானின் சலாசன், ஒரு கூட்டத்தாருடைய குப்பை மேட்டில் 3 நாட்கள் வீசப்பட்டார். யார்? ஜனாதிபதி குப்பை மேட்டில் கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க, மத்ருஹன் தூக்கி வீசப்பட்டார். ஃபதாஹு இஸ்னா அசர ரஜுலன், ஒரு 12 பேர் வந்தார்கள். அந்த 12 பேரில் ஃபீஹிம் ஜத்தி மாலிக் இப்னு அமி ஆமீர், என்னுடைய பாட்டனாரும் அவர்களில் ஒருவர். மாலிக் இமாம் சொல்கிறாங்க, அந்த 12 பேர் வந்தார்கள். அந்த 12 பேரில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால், எனது பாட்டனார் மாலிக் இப்னு அபி ஆமீர் ஒரு ஆள், ஓ ஹுவைத் இப்னு அப்துல் உஸ்ஸா அவர் ஒரு ஆள், ஒரு ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவர் ஒரு ஆள், அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர் ஒரு ஆள், ஆயிஷா பின் து உஸ்மான், உஸ்மானுடைய மகள் ஆயிஷா, அவருக்கு ஒரு ஆயிஷான் மகள் இருந்திருக்காங்க, அவங்க தான் என்ன செஞ்சாங்க, இருந்தால் அவர்களும் அடங்கிய 12 பேர் வந்தார்கள். அவங்கள்ட்ட ஒரு விளக்கு எடுத்து கொண்டு வந்தார்கள். அவருடைய தலை டக்கு டக்குன்னு ஆடிக்கிட்டு இருந்துச்சு, தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து ஹத்தா அத்தோ பிஹி அல் பக்கியா, ஜன்னத்துல் பக்கிங்கிற பொது கபிர்ஸ்தான், முஸ்லீம்கள் அடக்கப்படுற கபிர்ஸ்தானை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த உடனே ஹக்கீப் இப்னு ஹிசாம் அவர்கள் அவருக்கு தொழுகை நடத்தினார். தொழுகை யார் நடத்தினே? 3 நாள் குப்பையில் வீசப்பட்டிருக்கிறாரு, இன்னால் இல்லா சொன்னார், இறக்கப்பட்டாருங்கிறவர் வந்தாரா? பையத் வாங்குறதுல குறியா இருந்தார்ல, 3 நாள் குப்பையில், ஒரு ஜனாதிபதி குப்பையில் வீசிக்கிறாங்க, அதை கேவலப்பட்டு ஆனால் தான் நம்ம ஆட்சி நிலைக்கும்னு நினச்சா தானே இப்படி செய்ய முடியும். அப்போ அவர் சொல்லிச்சிட்டார். அதுக்கப்புறம் வந்து அவரை தஃபன் செய்ய ஜன்னத்துல் பக்கியில் வந்து அடக்கம் செய்ய நினைக்கிறார்கள். அப்போ அங்கே பனி மாசின்கிற கூத்தரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் சொல்கிறாரு, வல்லாஹி லயின் தஃபன் துமுஹு அல் முஸ்லிமீன, முஸ்லீம்கள் கபுரஸ்தானில் நீங்கள் அவரை அடக்கினால், ல உஹுபிரன்னாஸ, நான் மக்கள்கிட்ட போய் இதை சொல்லுவேன், கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னவுடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவரை ஜன்னத்துல் பக்கியில் அடக்காமல் ஃபஹமலுஹு அவரை சுமந்து கொண்டு, ஹத்தா அத்தோபிஹி இலா ஹஷ்ஷி கௌகபின், ஹஷ்ஷு கௌகபி என்கிற ஒரு இடத்தில் கொண்டு போய் அடக்கினார்கள். ஹஷ்ஷு கௌகபி என்று சொன்னால் ஜன்னத்துல் பக்கியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு ஆளுக்கு சொந்தமான ஒரு தோட்டம், அதை உஸ்மான் வாங்கி வச்சுருந்தார், அவருக்கு சொந்தமானதை ஆக்கி வச்சுருந்தார், அதில் கொண்டு அடக்கினார்கள். அப்போ வந்து இதை நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், இந்த கோலையெல்லாம் விட்டுருங்க, இவங்களுக்கெல்லாம் ரோல் இல்லைன்னு சொல்லி பில்டப் கொடுக்குறீங்களே, சஹாபாக்கள் அம்மா சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு, இவ்வளோ பெரிய சஹாபிக்கு அநீதிலைக்கப்பட்டும் கூட நாங்கள் வாய் பேச மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு சுன்னத் ஜமாத் வேஷம் போடுறீங்களே, இதுக்கு என்ன மாலிக் இமாம் சொல்கிறதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அவருடைய பாட்டனார் வேறு அதில் இருந்திருக்கிறார், ஒரு ஆளாக இருக்கனால அது பாட்டனார் வழியாக அத்தா வழியாக அந்த செய்தி அவர் கிடச்சிருக்கும். அவர் அந்த காலத்தில் வாழாட்டை விட்டாலும் மாலிக் இமாம் சொல்லக்கூடியது ஒரு ஏற்றுக்கொள்ள ரீசன் இருக்குது. ஏன்னு கேட்டால், அவர் பாட்டனார் அதில் ஒரு ஆளாக இருந்திருக்கும் போது பாட்டனார் மகன்கிட்ட சொல்லி மகனுக்கு சொல்லி அப்படி ஒரு கடத்தலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு அது அமல் செய்யக்கூடிய ஹதீஸும் இல்லை, வரலாற்று விஷயத்துக்கு இந்த அளவுக்கு போதுமானது தான். அப்போ மாலிக் இமாமுடைய கருத்து பிரகாரம் வந்து என்ன வருது, அவர் கொல்லப்பட்ட உடனே குப்பை மேட்டில் 3 நாட்கள் வீசியிருக்கிறாங்க எல்லாரும். சகாபாக்கள்லாம் அப்போ இப்னு தமியாக கொடுக்குறாரு முட்டு, சகாபாக்கள்லாம் அவர் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவர் தான் வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி என்ன செய்கிறாருங்க, யாரையும் குறை சொல்ல முடியாது,
அலி சப்போர்ட்டாக இருந்தார், ஒட்டுமொத்த சகாபாக்கள் சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த கொலை செஞ்சவங்க அப்படி தனியாக பிரித்து என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்குறாங்க. அப்போ சப்போர்ட்டாக இருந்தவங்க வந்து குப்பை மட்டில் போட்டுட்டு பார்த்துட்ருப்பாங்களா? சப்போர்ட்டாவாக இருந்தாங்க. சகாபாக்கள் சப்போர்ட்டாக இல்லாததுக்கு இருந்த சகாபாக்கள்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க இருப்பாங்க உள்ளருக்கு. அந்த மாதிரியாக இருந்துச்சே தவிர சகாபாக்கள் இருந்தால் சப்போர்ட்டாக தான் இருந்திருப்பாங்க மதீனாவில். அப்போ மதீனாவில் வந்து இவர் குப்பை மேட்டில் மூணு நாளுக்கு போடப்பட்டிருக்கிறாரு. எல்லா மக்களும் அடக்கப்படுற கபூர்ஸ்தானில் அடக்க விட மாட்டேங்கிறான் ஒருத்தன் வந்துக்கிட்டு. இங்கே அடக்குனீங்கன்னா மக்கள்கிட்ட சொல்லிடுவேன், மக்கள்கிட்ட சொன்னால் திரண்டு வந்து அடக்க விட மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ வெறுப்பூட்டப்பட்டவர்களாக ஒரு கூட்டம் அங்கே முகாமிட்டுருக்குன்னு விளங்குதா? இவங்கெல்லாம் இருக்கிறானுவோ, அவரை முற்றுகையிட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மெசேஜ் போயிடும், போணுச்சுன்னா அடக்கஞ்சே விட மாட்டாங்க என்று சொல்லி மூணு நாள் யார் அன்னைக்கே அடக்குனா விட மாட்டாங்க. அப்படி குப்பை மேட்டில் போட்டு நாசம் படி கேவலப்படட்டும், கொன்றது மாத்திரம் இல்லை, குப்பை மேட்டில் போட்டு கேவலப்படட்டும் என்று அவருடைய உடலை வீசிவிட்டு மூணு நாளைக்கு பிறகு யாரும் இல்லைன்னு ராத்திரியோடு ராத்திரியை விளக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னு வருது. ராத்திரியோடு ராத்திரி ஒரு 12 பேர் கவலைப்பட்டு அந்த நம்ம இப்படியா அடைக்கிடுவோம், குப்பை மேட்டில் கிடக்கிறாரு என்று எடுத்து கொண்டு போய் தொழுகை நடத்திட்டு அவரை வந்து 12 பேர் தொழுகை நடத்துகிறாங்க. ஒரு ஜனாதிபதிக்கு 12 பேர் தொழுகை நடத்துகிறாங்க. இந்த உத்தமர் தொழுகை நடத்தலை, யார் அகல பைத்து வேஷம் போடக்கூடியவர் தொழுகை நடத்தலை. நீங்கள் இதையெல்லாம் சொல்லாதனால்தான்ப்பா ஷியா வந்து அவன் பாட்டுக்கு இப்போ கட்டுக்கதையில் சொல்லி ஆள் பிடிக்கிறான். உண்மை வரலாறை சொல்லியிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கேன்? இப்படியா இப்படியுமா நடக்குங்க எங்கிற அளவுக்கு உள்ள ஜீரணிக்க முடியலை. இதை நமக்கு பேச முடியலை. இப்படி இந்த சம்பவத்தை இப்படி நடக்குமா? சும்மா கொல்லப்பட்டால் அந்த கதை மாதிரி போயிடலான்னு பார்த்தா விஷயம் வண்டி வண்டியாக வருத. அப்போ உஸ்மான் அவர்கள் என்ன செய்யாங்கன்னு கேட்டால், 12 பேர் தான் தொழுகை நடத்தினாங்களா விளைவிக்கிறோங்க. இந்த 12 5 பேர் அவர் சொல்கிறாரு, 7 பேர் சொல்லலை. கண்டிப்பாக அதில் அலி கிடையாது, சரியா? அலி இருந்தாருன்னா அவர் தானே ஜனாதிபதி, ஏன் மக்கள் போய் பயப்பட வேண்டி இருக்கிறது? அந்த அடக்கம் பண்ணுவதை கூட பயந்து போய் இந்த அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணும்போது ஜன்னத்துல் பக்கையில் அடக்கம் செய்யவில்லை, முஸ்லீம்களுடைய கபூர்ஸ்தானில் அவருக்கு இடம் இல்லைன்ட்டாங்க. அதனால் அவர் சொந்தமாக வாங்கி சென்றார். பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, மாவியாவுடைய ஆட்சி அவர்கள் இந்த ஆட்சியெல்லாம் வந்த பிறகு அந்த உஸ்மான் அடக்கப்பட்ட இடம் இருக்குல்ல, அந்த இடத்தையும் பக்கையுடைய இடம்னு சேர்த்து பக்கையின் பேர் வச்சு விட்டாங்க. இப்போ பக்கையில் தான் இருக்கும் உஸ்மானுடைய அடக்கஸ்தலம், என்ன இருக்கேன், ஜன்னத்துல் பக்கையில் இருக்கும். அப்போ அது ஜன்னத்துல் பக்கையை கிடையாது, ஜன்னத்துல் பக்கை பக்கத்தில் இருந்த தனியாருக்கு சொந்தமான ஒரு தோட்டம் உஸ்மான் விலைக்கு வாங்கியிருந்தார். அதை வந்து ஜன்னத்துல் பக்கையில் தான் அவர் அடக்குனார்னு ரெக்கார்டு பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி மாவியா என்ன பண்ணார்னு கேட்டால், அந்த இடத்த வேலையை மாற்றி வச்சார். ஜன்னத்துல் பக்கையுடைய வேலையை தூக்கி அந்த ஹவுஸு அஷக் அவுகபுங்கிற தாண்டி கொண்டே வைக்கிறார். அது உள்ளே வந்துடுது. இப்போ அதனால் ஜன்னத்துல் பக்கையில் உஸ்மானுடைய கபர் இப்போ இருக்கும். ஜன்னத்துல் பக்கையில் கபர் இருக்கும், எங்கே இருக்கும்? எண்டில் இருக்கும் அந்த இடம். ஆரம்பத்தில் ஜன்னத்துல் பக்கை முஸ்லீம்கள் கபருஸ்தான் இல்லை, அவருடைய சொந்த இடத்தில் தான் அடக்கணுங்கிற அளவுக்கு ஆகிவிட்டாங்களே, ரத்தம் கொதிக்க வேணாமா? இந்த விஷயங்களுக்கு நியாயம் கேட்க வேணாமா? யோசிச்சு பாருங்கள், அப்படி இருக்குது. அதுக்கு சரி, அடுத்து இன்னொரு அடிப்படையான ஒரு விஷயத்துக்கு வந்துடுவோம். என்னென்னு கேட்டால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே அடக்கப்பட்டார்கள் என்பதில் யாருக்காவது கருத்து வேறுபாடு இருக்கா? சில ஹதீஸுகளில் கூட குறைய ரொம்ப எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க, உஸ்மானை எப்படிலாம் கேவலப்படுத்தினாங்கன்னு நிறைய வருது. அதெல்லாம் பார்த்தோன்னா லைஃபாக இருக்குது, அது நம்ம சொல்ல வேணாம். ஆனால் எது வரைக்கும் உண்மை? அவரை ஜன்னத்துல் பக்கையில் அடக்கம் செய்யப்படலைங்கிறது உண்மை. மாலிக் இமாம் கூற்றுக்கு பிரகாரம் 3 பிறகு தான் அடக்கம் பட்டார்கள் உண்மை. 12 பேர் தான் அவருடைய தொழுகையில் கலந்து கொண்டார்கள் என்பது உண்மை. அது வந்து ஹஷ் கவுகபுங்கிற இடத்துல தான், புஸ்தான ஒரு தோட்டத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டாருன்னு உண்மை. அதை விட பெரிய உண்மை என்னென்னு கேட்டால், அவர் ஏன் ஜன்னத்துல் பக்கையில் அடக்கம் செய்யப்படலை? முஸ்லீம்னா ஜன்னத்துல் பக்கையை தானே, முஸ்லீமில் சேர்க்க மாட்டேன்ட்டானுவங்க, அதான் அர்த்தம். முஸ்லீம் என்றால் ஜன்னத்துல் பக்கையில் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு மனிதர், ரூமா கணத்தை வாங்கினதுக்காக வேண்டிய அவருக்கு சொர்க்கம், மஸ்ஜிதை விசாரணைப்படுத்தினதுக்காக வேண்டிய அவருக்கு சொர்க்கம், மலையில் இருந்து கொண்டு ஷஹீது இருக்கிறார்னு சொன்னாங்களே ரசூல்லா, அதனால் அவருக்கு சொர்க்கம். அப்போ சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட இந்த மா மனிதரை என்ன செய்கிறாங்க, முஸ்லீம்கள் கபூரிஸ்தானில் அடக்க மாட்டோம். இதை ஷியா புக்கிலெல்லாம் பெருமை அழியிருக்கிறாங்க, இவரை யூத கபூரிஸ்தானில் அடக்கினார்கள், முஸ்லீமில் அந்த மக்கள் சேர்க்கவில்லை. எந்த மக்கள் அவனே ஒத்துக்கிறான், அழி சேர்க்கலையான். வேறு எந்த மக்கள் இப்போ ஆட்சியில் இருந்தாங்க இவர் கொல்லப்பட்டவனை? ஷியாக்கள் இது பெருமையாக சொல்கிறான், எப்படி அவர் முஸ்லீம் கபூரிஸ்தான் அடக்குனாங்களா?
யூதராசனை கணக்கெடுத்தாங்க, ஒட்டுமொத்த உம்மத்துமொரு யூதர் யூத கபிரஸ்தானெலாம் அடக்கியிருக்குது என்று அதை பெருமையாக அவங்க பேசுகிறாங்கிற அளவுக்கு உண்மையான சம்பவம். ஷியாக்களும் மறுக்காத பெருமைப்படுகிற ஒரு சம்பவம். அப்போ நம்ம கேட்கணும், இந்த 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 ஆட்கள்லாம் எங்கே? அவர் கொல்லப்பட்டுட்டார்னு இன்னாலில்லா சொல்லிட்டு போனீங்க, கொல்லப்பட்டதுக்கு அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன? வந்தார், வீட்டுக்கு வந்தார், இன்னாலில்லா சொல்லிட்டு போயிட்டாரான். அழி நடத்திருக்கணும், நான் தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லணும். அப்போ இவங்களை திருப்திப்படுத்த முடியாது, எல்லாம் அவங்க ஆளுக்கு. அதனால தானே ஆயுஷா நாயகி புரட்சிக்கு போர் தொடுத்தாங்க, இவருக்கு ரோல் இருக்குதுன்னு நினைக்க போய் தானங்க செஞ்சாங்க. இவர் நடவடிக்கை எடுக்க மாட்டார், இவருக்கும் ரோல் இருக்குன்னு தான் ஆயுஷா நாயகிலாம் கருதுகிறாங்க. அப்போ வந்து இப்னு அப்பாஸை பச்சையாக சொல்லிவிட்டார், பச்சையாக சொல்கிறார், இவருக்கு தான் இவர் தான் ஆள், நான் எவ்வளோ தடுத்தேன், அவர் கேட்கலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயந்தான். அதனால் நம்ம என்ன வர்றோம் என்று கேட்டால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலையை நீங்கள் கண் முன்னாடி கொண்டு வாங்க. உங்களுக்கு சொல்லப்பட்ட கதை இந்த ஷியாக்கள் மூலமாக அலி அவர்கள் இந்த தரிக்கா போய் அவ்வளோ செய்தானும் என்ன செய்வாங்க என்று கேட்டால், எல்லா தரிக்காவும் அழியில் கொண்டு வந்து முடிப்பாங்க. காதிரியா தரிக்கா, காதிரியா என்னப்பா இங்கேருந்து போய் அங்கேருந்து போய் அங்கே அழிகிட்ட போய் முடியும், அலி ரசூல்லாட்ட போயிடும். எந்த ஒரு குப்பை தரிக்காவை எடுத்துக்கொண்டாலும் சரி, பேர் சுன்னத் ஜமாத்து ஷியாக்கள் மாதிரி அங்கே கொண்டே முடிப்பாங்க, எல்லாம் அங்கே கொண்டே முடிப்பாங்க. அதே மாதிரி இவங்க காலண்டர் போட்டால் நல்லா ரசூல் முகமது அலி ஃபாத்திமா போட்டு அப்படியே அந்த பில்டப் அந்த ஷியாக்களுடைய கருத்தை எல்லாம் சுன்னத் ஜமாத்து கொள்க மாதிரி ஆக்கிட்டானுவோம். அப்போ ஷியாக்கள் இருக்கிற தீ மிதிக்கிறதெல்லாம் இங்கே வந்துச்சு பார்த்தோம். அதனால் பேருக்கு நீ சுன்னத் ஜமாத்து சொல்லிட்டீங்களே தவிர, ஷியாக்களுடைய தாக்கம் வந்து பெரிய பெரிய இமாம்கள்கிட்ட எல்லாம் இருந்தது. அந்த அதன் காரணமாகத்தான் அலி பக்கம் உள்ள தவிர பேச மாட்டேங்கிறார்கள். ஆத்தண்டிக்கான செய்தியில் வருகிறது. இப்போ மாலிக் இமாம் சொன்னார், அவர் ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு பேசியிருக்கிறார் நடந்த விஷயத்தை. அப்போ மீதி உள்ள அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அதை பற்றி நம்ம பேச மாட்டோம், வாயை மூடிக்கணும், பிளாஸ்டரி போட்டுக்கிறோங்கிறாங்க. அந்த இரத்தத்தில் நம்ம கை வைக்கவில்லை, நம்மளை நல்லா காப்பாற்றினான் அப்படிங்க, இதுதான் ஒரு முஸ்லீமுடைய ஒரு பதிலாக. அந்த இரத்தத்தில் கை வைக்கிறத இப்போ காப்பாற்றிட்டான்னா, இப்போ யார் அது ஆரம்பித்தது யார்? இதில் மற்ற யுத்தத்தை பற்றி பேசலாண்டா கூட அது ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம், ஒட்டக போர் அந்த போருண்டு. இது போர் கிடையாத, ஒரு மனிதர் அநியாயமாக கொல்லப்பட்ட சம்பவமில், அநியாயமாக கொல்லப்படுற ஒரு மனிதரை விட ஒரு சக்கரவர்த்தி கொண்டு ஜனாதிபதி கொல்லப்படுற சம்பவமில், அந்த சம்பவத்துக்கு என்ன ரியாக்ஷன்? நாசமாக போனது அதனால தாங்க, நாசம் ஆக்குனது யார்? அலி அவர்களுடைய வேலை தான். அடித்து நான் சொல்லுவேன், அதுதான் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றப்பட்ட அந்த பக்தி வந்து அதை சொல்வதை விட்டு தடுக்கும். அல்லாட்ட நீங்கள் தப்பிச்சிக்கிற முடியாது. சம்பவம் என்னன்னு தெரிகிறது, அந்த மனுஷனை பக்கையில் அடக்கம் செய்யலை. யார் காரணம்? அடுத்து பொறுப்பில் இருந்தவர் காரணம் இல்லையா? அப்போ பயந்து பயந்து அடக்கிறாங்க, அது யார் காரணம்? நள்ளிரவில் போய் அடக்கம் பண்ணுறாங்க, யார் காரணம்? அப்போ அடக்குனா அவங்க சொல்லி விட்ருவாங்கிறாங்க, அதுக்கு பயந்துக்கிட்டு வேறு இடத்துல கொண்டு அடக்குறாங்க, அதுக்கு என்ன காரணம்? மூணு நாள் குப்பைமேட்டில் வச்சு எரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்? அப்போ கொலைக்கு பிந்தி நடந்த நிகழ்வுகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவரை இழிந்தவராகவும் கேவலமானவரும் ஆக்குனா தான் நம்ம செல்வாக்கை தக்க வைக்க முடியும். இதை தவிர ஏதாவது இருக்குமா? சிந்திச்சு பாருங்கள். அப்படி அவ்வளோ பெரிய ஒரு விஷயமாகத்தான் இந்த உஸ்மானுடைய கொலையை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக வந்து இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சப்போர்ட்டாக இருந்தாளுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த மாலிக் இமாம் சொல்கிறாங்களே ஒரு 12 பேர், அந்த 12 ஒரு 5 பேர் பேரை சொல்லியிருக்கிறாங்க. இது போக இன்னும் சில செய்திகள் இருக்குது. என்னென்னு கேட்டால், அலி உள்ளோட் இது பாருங்க, இப்போ இங்கே வந்து நம்ம சுன்னத் ஜமாத்துங்கிற பேரில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலி சஹாபாக்கள்லாம் சேர்ந்து அதை வந்து அடக்கம் பண்ணினார்கள்னு எழுதி வச்சுக்கிறாங்க. பொய்யா, எந்த கிதாபோட இருக்குது? எந்த கிதாபு? ஹரஜூ பிஹிபி நஃபரின் கலீலி மின சஹாபா, சஹாபாக்கள் ஒரு சின்ன கூட்டம் போனார்கள், அதில் யார் யாரெல்லாம் இருந்தாங்களாம், மாலிக் மாமன் சொல்கிற 5 பேரையும் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துக்கிட்டேன்னு செய்கிறாங்கன்னா, வேறு தல்ஹா சுபைர் அலி ஜமாத்து மின சஹாபி எல்லாரும் போய் என்னஞ்சாங்க, அடக்கம் பண்ணினார்கள்ன்ற எழுதி வச்சுக்கிறாங்க. இது வந்து வாக்கீதிங்கிற ஒரு பொய்யனும், சைஃபு பண்ண உமருங்கிற ஒரு பொய்யனும் என்னஞ்சிருக்கிறாங்க, இதை எழுதி வச்சுக்கிறாங்க. அதாவது இவர் அடக்கம் பண்ணதில் வந்து அலிக்கு அலி இருந்தார், அலி மட்டும் இல்லை ஒரு ஜமாத்து சஹாபாவாக இருந்துச்சு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட கேளுங்க, இதுக்குரிய சனது எங்கே? இப்படி எழுதி வச்சுக்கிறியே, இதை சொன்னவர் அந்த காலத்தில் வாழ்ந்த யார் சொன்னா? இதை எந்த கித்தாப்பில் இப்போ அறிவிப்பாளர் வருஷோடு இதற்கு ஊர் அறிவிப்பாளர் வருஷம் கிடையாது. பிறகு பார்க்குறாங்க, அந்த மௌத்துக்கு கூட இவர்கள் வந்து ஒரு உரிய மரியாதை கொடுக்கலையே, ஒரு எதிரி செத்தாக கூட நம்ம அடக்கம் பண்ணுவோமுங்க. ஒரு எதிரி நமக்கு ஜென்ம பகையாக ஒருத்தன் இருந்து மௌத்தாக போனால் கூட, சாதாரண முஸ்லீமுக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு என்னது?
நம்ம தூக்கொண்டு அடக்குவோங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சா இல்லை என்று தெல்ல தெளிவான சான்றுகள் இருக்கும் பொழுது பிறகு பார்க்குறாங்க நம்ம தக்க வைக்கணுமாக இருந்தால் அதையும் யாரையும் இது அவங்க செய்யலை அவங்க வந்து குப்பை மேட்டில் போட்டோன்னு தான் சொல்கிறாங்க செய்யாக்கள் இதை இந்த போலி சுண்ணத்து கூட்டம் தான் சொல்லுது எந்த கூட்டம் நம்ம யாரை இமாம்கள் பெரியார்னு மதிக்கிறோமோ நாங்கள் சியாவுக்கு எதிரானவர்னு சொல்கிறோமோ அவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அலியை தூய்மைப்படுத்துகிறாங்களாம் எப்படி அலியும் போனார் அஜுபயர் போனார் ஜமாத்து சஹாபாவெலாம் போனாங்க பெண்கள் சஹாபாக்கள்லாம் போனாங்க அவருடைய மனைவி நாயிலாவெலாம் போனாங்க இவங்கள்லாம் போய் சிறுவர் பெரியவர்கள்லாம் போய் என்னஞ்சாங்க அடக்கினார்கள்னு சொல்லி இந்த வாக்கு இதுங்கிறவனும் சைஃபுன்னு உமருங்கிற பொய்யனு சொன்ன செய்தியை வைத்து அந்த உமர் உஸ்மானுக்கு கொடுத்த கண்ணியத்தை கொடுத்தார்கள் என்று எழுதி வச்சுக்கிறாங்க எங்கட ஆதாரம் இப்படி எழுதி வச்சு பையன் அந்த அந்த மனிதனுடைய கொலையை நீ ஒரு கொலையாளி தான் அவர இந்த உஸ்மானுடைய அந்த கொலையில் இவர்கள் பங்காளியாகிறார்கள் இவங்க சம்பந்தப்படவே கிடையாது அப்போ ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க அப்படி நீ சொல்கிற உண்மையாக இருந்தால் அவர் ஏன் ஹஸ்ஸு கவுக்கு கூட அடக்கம் செய்யப்பட்டார் சொல் ஜனாதிபதி தானே போய் அடக்கம் பண்ணுறாரே அவர் ஏன் ஜன்னத்துல் பக்கையில் அடக்கம் செய்ய அதானே முஸ்லீம்கள் அடக்கிறக்குற இடம் அங்கே அவர் அடக்கம் செய்யப்படலைன்னு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி பார்ப்போம் அப்போ இவருக்கு இவர் பங்கெடுக்கலை அவர் மாலிக் இமாம் சொல்கிறாங்களா ஒரு பாட்டனார் ரொம்ப 12 பேர் தானே சொல்கிறாங்க நீ ஒரு பட்டியலை வாசிக்கிறிய அப்போ 3 நாள் இது குப்பையில் கிடந்துச்சு ஜனாதிபதியை போய் அடக்கம் செஞ்சாருங்கிற ஒரு ஆள் குப்பையில் தூக்கி போட்டிருப்பாங்களா அப்போ அலி அடக்கம் செய்யவும் இல்லை தொழுவிக்கவும் இல்லை குளிப்பாட்டவும் இல்லை கஃன் போடவும் இல்லை அந்த உடலுக்கு எந்த மரியாதையும் அவர் கொடுக்கவில்லை இழிவுபடுத்தியதை அங்கீகரித்தார் பார்த்து கொண்டிருந்தார் ஆட்சி அவர் கையில் வந்த பயத் செஞ்ச பிறகு தன் கையில் ஆட்சி வந்த பிறகு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் குப்பையில் கிடக்கிறத பற்றி ஒரு கடுகளவு உறுத்தல் அவர் இருக்கவில்லை சின்ன ஒரு உறுத்தல் இருந்தால் கூட அவர் செஞ்சு நடந்து நடந்து போச்சு ஆனால் நம்மளே கொலை பண்ணியிருந்தால் கூட அடக்கம் பண்ணி போயிடுவாங்க ஒருத்தன் அந்த ஒரு குறைஞ்சபட்ச ஒரு இறக்க சுபாவம் கூட இல்லாத ஒருத்தராகத்தான் அவரை நீங்கள் பார்க்க முடியும் வரலாற்றில் உண்மை வரலாறு பிரகாரம் பார்த்தீர்கள்னா இருக்கும் இவங்க கட்டுக்கதைகளை எழுதி வைத்து கொண்டு அவங்க ஷியாக்கள் ஒரு பக்கம் வந்து முட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இவங்க அப்படிலாம் கிடையாதுன்னு மறுக்கிறாங்க அவங்க உள்ளதை கரெக்டாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அது அழகி உஸ்மானை மதிக்கலை கேவலப்படுத்தினாங்கன்ட்டு அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க ஆனால் என்ன செய்கிறாங்க இவங்க இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை ரொம்ப கண்ணியப்படுத்தினார் அவர் தான் போய் தொழுவிச்சாருன்னு சொல்லி அவங்க வரலாறை சொல்லியிருந்தால் கூட உண்மை மக்களுக்கு போயிருக்கும் ஷியா வரலாறுல என்ன எழுதி வச்சுக்கிறாங்க குப்பையில் போட்டார்னு எழுதி வச்சுக்கிறாங்க மாலிக் முகமது உறுதிப்படுத்துகிறாரு அவரை வந்து முஸ்லீம்களுக்கு அப்புறம்தான் அடக்கம் செய்யலைன்னு சொல்கிறாங்க அதுதான் கரெக்ட் அவர் காஃபிரு காஃபிராக டீல் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க பெருமையாக சொல்கிறாங்க அவங்க சொல்கிற மாதிரி தான் சம்பவங்கள் இருந்திருக்கிறது இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த சம்பவத்தை பரப்பினா கூட இப்படி ஆளி இருந்திருக்காருன்னு மக்கள் வழங்கியிருப்பாங்க அவங்க பக்தியில் அதை அப்படி புகழ்ந்துக்கிட்டாலும் வெகுஜன மக்கள் என்ன செய்வாங்க என்ன இப்படி ஒரு கொடூர மனம் உள்ளவராக இருந்தால் நினைப்பாங்க அதை மறைச்சி அதுக்கு பதில் சொல்கிறாங்களோ அப்படிலாம் நடக்க கிடையாது அதெல்லாம் வந்து அழிதான் எல்லாம் நின்று செஞ்சார் அப்படின்ற அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்ற கடைசியில் என்ன செய்வாங்க அந்த காந்தி வந்து தானத்தை செத்துக்கிட்ட தூக்குப்பிடி செத்தார்னு சொன்ன மாதிரி கதையை மாற்றி விட்ருவாங்க உஸ்மான் தன்னை தானே அறுத்துட்டு கொண்டுட்டார் யாரும் கொல்லலைன்னு கூட சொல்லுவாங்க அப்போ இப்படியெல்லாம் வந்து இந்த நம்முடைய நம்ம மதிக்கத்தக்க அறிஞர்களே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அலியின் மீது எந்த தவறும் வரக்கூடாது என்பதற்காக முட்டு கொடுக்குறாரு தவறுன்ற ஆதாரம் இருக்குது அதை இருட்டடிப்பு செஞ்சு அவர் மேலே தவறு இல்லைங்கிறதுக்கு பொய்யர்கள் சொன்னதை கொண்டாந்து சனது இல்லாத போட்டு முட்டு கொடுக்குற காட்சியை பார்க்குறோம் அதனால் வந்து இந்த உஸ்மான் கொலையிலேருந்து தெரிஞ்சு கொள்கிற விஷயம் என்னன்னு கேட்டால் அதில் கடுகளவும் வந்து நியாயம் கிடையாது அவரை கொள்வதற்கு இஸ்லாமிய எந்த வரம்பும் கிடையாது அதை மீறித்தான் செஞ்சார்கள் அதிகமான பேர் செஞ்சார்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்த ஆட்களை விரல் விட்டு எண்ணிடலாம் யார் யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருந்தாங்கிறத நான் ஒரு ஆதாரத்தோடு உங்களுக்கு பட்டியலாக சொல்கிறேன் சார் அடுத்த வாரம் பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்